ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு மிஸ்டர் சன்சிட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கு இடத்துல வந்து கிராஸ் கட்டர் மெஷின் எப்படி ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்றது அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. எப்பவும் போல இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நவ லெட்ஸ் ஸ்டார்ட் தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிராஸ் கட்டர் வந்து நம்ம 12 வோல்ட் டிசி மோட்டர் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக 12 வோல்ட் டிசி மோட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் வந்து ஸ்க்ரூ நெட்டு, ரெண்டு வாசர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஆனால் அடுத்தது இது கூட வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து பென்னுக்குள்ளே இருக்கக்கூடிய ரீஃபில், கொஞ்சம் பெரிய சைஸ் ரீஃபில், அந்த ரீஃபில் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது நம்மளை கிராஸ் கட்டருக்கு வந்து பிளேடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிளேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஃப் ரெண்டு நான் எடுத்திருக்கேன். இந்த நைஃபை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளேடை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு நைஃப் இருந்தாலே போதுமானது. ஓகே, இந்த மாதிரி இந்த ரெண்டு நைஃபையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் உள்ளே இருக்க பிளேடை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு பிளேடுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு ஹோல்ஸும் இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து வச்சு, இந்த வாசரை மேலே வச்சு, கீழே இன்னொரு வாசரை வச்சு, அந்த சின்னதாக போல்ட் நம்ம வச்சுருந்தோம்ல, அந்த போல்ட்டை போட்டு இந்த பிளேடை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஒரு பிளேடு வந்து அந்த சைடில் கட் பண்ணுறது இருக்கணும், ஒரு சைடு வந்து இந்த சைடு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பிளேடை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த போல்ட்டை போட்டு நம்ம வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராங்காக. அண்ட் டைட் பண்ணது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து நான் எம்சிஎல் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னும் ஃபெவிக்குக்கெல்லாம் போட்டு நல்லா ஒட்டணும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் எடுத்துகிட்டு வராத அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி எம்சிஎல் போட்டு நம்ம ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம இந்த கிராஸ் கட்டருக்கு வந்து பிளேடு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன ரீஃபில் வந்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன், இந்த அளவுக்கு போதுமானது. இப்போது இதை வந்து இந்த ரீஃபில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட டிசி மோட்டரில் வந்து இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம நல்லா அழுத்தி பிடிச்சி உள்ளே ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ரீஃபில் வந்து உள்ளே போய் நல்லா ஃபிட் ஆயிரும் டைட்டாகவே. ஓகே, இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது ரீஃபிலுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ண இந்த பிளேடு இருக்குல்ல, அந்த பிளேடை இந்த மாதிரி அதே போல் உள்ளே வச்சு ஸ்ட்ராங்காக வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளோட கிராஸ் கட்டருக்கு தேவையான பிளேடு வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மீட்டருக்கு வந்து நீளமாக ஒயர் வந்து எடுத்திருக்கேன். அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒயரை வந்து ஃபஸ்ட்டு என்னோட டிசி மோட்டரில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒயர் நமக்கு தேவை. ஸோ அடுத்தது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் நீளத்துக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் பிவிசி பைப் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த பிவிசி பைப்புக்குள்ளே ஒயரோட இன்னொரு எண்டு இருக்குல்ல, அந்த எண்டு எடுத்து இதுக்குள்ளே விட்டு ஸோ இந்த மாதிரி வந்து இழுத்துக்கலாம். ஸோ ஒயர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிவிசி பைப்பு உள்ளே தான் வந்து ட்ராவல் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒயர் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு, ஆனால் அதுக்கு மேலே மோட்ரு கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி ஒரு பேப்பரை வச்சுனா உள்ளே வச்சு இந்த பிவிசி பைப்புக்குள்ளனா இந்த டிசி மோட்டரை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். உள்ளே ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணிவிட்டு சுற்றிலேருந்து நம்ம ப்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம். இன்னும் எம்சிஎல்லாம் போட்டு ஒட்டினா அப்படின்னா இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்தமாதிரி வந்து எம்சிஎல் அப்படின்னா ஃபெவிக்விக் போட்டு நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டர் வந்து நம்ம கையில் பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அதே 1.5 பிவிசி பைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி நீளத்துக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 5 அடி நீளத்துக்கு பெரிய பைப்பை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நின்றுக்கிட்டு நம்ம வந்து கிராஸ் கட்டரை யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த டிசி மோட்ரு வித் பிளேடோட இந்த பிவிசி பைப்பை எடுத்துக்கலாம். அதே போல் இந்த ஒயரை வந்து இதோட எண்டை வந்து இந்த பிவிசி பைப்பு உள்ளே வந்து விட்டு ஸோ அந்த சைடு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இந்த ஒயரை வந்து நல்லா எழுது டைட் பண்ணிக்கிட்டு அந்த சின்னதாக பிவிசி பைப் இருக்குல்ல, மோட்ரு செட் பண்ணியிருக்குதோ அதை கூட வந்து இதை வந்து நம்ம ஒன்றா க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம். க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டுறதை பொறுத்த வரைக்கும் நேராக வச்சு நம்ம ஒட்டக்கூடாது, ஓரளவுக்கு கிராஸில். இப்போ நான் எப்படி வந்து செட் பண்ணிகிட்ருக்கணும் இதே பொசிஷனில் வச்சு நம்ம க்ளூ யூஸ் பண்ணி சுற்றில நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றில க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி பத்தாததுக்கு மேலே வந்து எம்சிஎல்லாம் நிறையா போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ல டேப்பு போட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நம்மளோட கிராஸ் கட்டர் மிஷின் வந்து ரெடியாயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நல்லா சூப்பராக சுற்றுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீளமாக வச்சிருக்கோம்ல அந்த பிவிசி பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 6 இன்ச் பிவிசி பைப் வந்து நான் எம்சிஎல் போட்டு ஒட்டி அது மேலே வந்து டேப் போட்டு டிசைன் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டு நல்லா வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த ஒரு செட்டப் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்தது பிவிசி பைப்போட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சுவிச் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி சுவிட்ச் போட்டு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளோட கிராஸ் கட்டர் வந்து ரெடி ஆயிருச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பழைய மூடி வச்சு நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து கட் பண்ணும்போது தூசி வந்து நம்ம கால் சைடு இந்த சைடு வராமல் இருக்கிற அளவுக்கு, ஸோ அதுக்காக வந்து கவர் பண்ணுறதுக்காக தான் இது வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு மூடியை தான் வந்து பாதிக்கு பாதியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து க்ளூ யூஸ் பண்ணி கரெக்டாக மோட்டரோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்க ரியலாக வந்து கிராஸ் கட்டர் லுக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்மளோட கிராஸ் கட்டர் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட கிராஸ் கட்டர் வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக வந்து இதை நம்ம வந்து பண்ணியாச்சு. ஃபைனலாக இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதுக்கு எப்படி நம்ம பவர் சப்ளை கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 12 வோல்ட் டிசி மோட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து 12 வோல்ட் பவர் மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே வந்து கொடுக்க முடியாது. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
12 volt பேட்டரி வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வச்சுதான் இந்த கிராஸ் கட்டர் வந்து நம்ம வந்து ரன் பண்ண போறோம். சோ வாங்க இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பாக்கலாம். வந்து நம்ம வந்து நம்மளுடைய பேட்டரியில வந்து இந்த ரெண்டு ஒயர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கிராஸ் கட்டரை எடுத்துக்கலாம். கட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஆன் ஆஃப் பண்ணுற வந்து சுவிட்ச் வந்து செட் பண்ணியிருக்கேன். இங்கே ஆன் பண்ணோம் அப்படின்னா அங்கே நம்மளோட கிராஸ் கட்டரை அருமையாக ஓடும். ஸோ வாங்க இப்போ எப்படி வந்து இந்த புல்லுக்கெல்லாம் செதுக்குது அப்படின்ற. எல்லாரும் பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன், நம்ம மேக் பண்ண இந்த கிராஸ் கட்டர் வந்து எந்த அளவுக்கு சூப்பரா வந்து புல்லாம் அப்படியே அழகா வந்து செதுக்கி எடுத்துச்சு அப்படின்னு நீங்களே வீடியோல பாத்திருப்பீங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப இதனால வந்து ரொம்ப பெரிய சைஸ் புல்லாம் வந்து இதெல்லாம் செதுக்க முடியாது. பிகாஸ் வந்து நம்ம வெறும் 12 volt டிசி மோட்டர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். வெறும் பேட்டரி வச்சு நம்ம ரன் பண்றோம் அப்படிங்கறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பவர் எஃபிஷியன்சியான ஒரு கிராஸ் கட்டர் வந்து கிடையாது. ஸோ வந்து ஒரு ஓரளவுக்கு சின்ன 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 பொருட்கள் வந்து ரொம்ப லேசான பொருட்கள் வந்து இதனால சூப்பராக வந்து நல்லா அப்படியே அழகாக வந்து செதுக்கி எடுக்குது. கொஞ்சம் வெயிட்டான பொருட்கள் ஹெவியாக வந்து இதை ப்ரெஸ் பண்ணி வந்து புல்லெல்லாம் வந்து செதுக்க முடியல. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஜம்ப் ஆகி அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி நின்றுடு. ஸோ அதோட பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டீசெண்டாக ஓரளவுக்கு வந்து இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நல்லா ஒர்க் பண்ண முடியும். சின்ன சின்ன பொருட்கள் வந்து கண்டிப்பாக இதை வச்சு ஈஸியாக வந்து நம்ம பண்ணலாம். பட் இனி இன்னும் பெரிய லெவலில் நிறையா இங்கே பாருங்க அப்படியே இந்த மாதிரி கிடக்கிறது எல்லாத்தையும் அப்படியே இதை வச்சுலாம் செதுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வச்சு கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியாது. இன்னும் பவர்ஃபுல்லான பெரிய மோட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா இந்த கிராஸ் கட்டர் வந்து இன்னும் பிளேடு வந்து நல்லா பவர்ஃபுல் பெரிய பிளேடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த கிராஸ் கட்டரை வச்சு நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னு நம்ம மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்களை மீண்டும் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ மிஸ்டர் சன்சிட்டி.